வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பெண்களுக்கு எதிரான பாகுபாடு குறித்து ஐநா குழு ஆராய்வு. குவைத்தில் இலங்கை பணிப்பெண்ணுக்கு அநீதி, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு. பன்னீர்செல்வத்தின் பின்னணியில் திமுக, சசிகலா குற்றச்சாட்டு. பார்வையற்றவர்களுக்கான 20-20 உலக கிண்ண போட்டியில் இலங்கை அணி வெற்றி. இனி விரிவான செய்திகள். இலங்கை உள்ளிட்ட 8 நாடுகளில் பெண்களுக்கு எதிரான பாகுபாடு குறித்து ஆராய ஐக்கிய நாடுகளின் பெண்கள் புறக்கணிப்புக்கு எதிரான குழு கூட உள்ளது. இதன்படி இந்த கூட்டம் ஜெனீவாவில் எதிர்வரும் 13-ஆம் தேதி தொடக்கம் மார்ச் 3-ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதற்கமைய உக்ரைன், அயர்லாந்து, ஜோர்தான், ஜெர்மன், இலங்கை, ருவாண்டா மற்றும் மெசடோனியா, எல் சல்வடோர் ஆகிய நாடுகளில் உள்ள பெண்களின் நிலை குறித்து இதன்போது ஆராயப்படவுள்ளது. இந்த அமர்வின் போது சர்வதேச ரீதியான 23 சுயாதீன நிபுணர்கள் பல்வேறு தொடர்புடைய தரப்புகளுடன் சந்திப்புகளை நடத்த உள்ளனர். இதனையடுத்து மார்ச் 6-ஆம் தேதி அன்று அமர்வின் இறுதி அறிக்கை வெளியிடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வீட்டு பணிப்பெண்ணாக குவைத் நாட்டிற்கு சென்ற இலங்கை பெண்ணிற்கு 11 வருடங்களாக எந்த கொடுப்பனவும் வழங்கப்படவில்லை என அந்நாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த வீடகம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட இலங்கை பணிப்பெண் குவைத்தில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். சம்பள பணத்தை சேமித்து வைப்பதாக கூறி முதலாளி சம்பளத்தின் 10% மாத்திரமே தந்தார் என குறித்த இலங்கை பெண் தெரிவித்துள்ளார். 11 வருடங்களுக்கு பின்னர் நாட்டை விட்டு செல்வதாக தீர்மானித்து சம்பள தொகையை கேட்டபோது முதலாளி சம்பள தொகையை தர மறுத்தார் என்றும் பாதிக்கப்பட்ட இலங்கை பணிப்பெண் முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் குவைத்தில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கட்சி தலைமைக்கு எதிராக பன்னீர்செல்வம் நடந்து கொள்வதன் பின்னணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது என அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் சசிகலா குற்றம் சாட்டினார். முதல்வர் பதவியிலிருந்து விலக கட்டாயப்படுத்தி கையெழுத்திட வைத்தார்கள் என சசிகலா மீது ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டிய சில மணி நேரங்களில் சசிகலா குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு குழுவாக இருக்கின்றார்கள் என்றும் எந்த பிரச்சனை இல்லை என்றும் தெரிவித்த சசிகலா, பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் நிச்சயமாக நீக்கப்படுவார் என்றும் தெரிவித்தார். இதேவேளை அதிமுக பொருளாளர் பதவியிலிருந்து பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டு புதிய பொருளாளராக திண்டுக்கல் சீனிவாசன் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் தன்னை யாரும் பொருளாளர் பதவியிலிருந்து நீக்க முடியாது என பன்னீர்செல்வம் பதிலளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பார்வையற்றவர்களுக்கான 20-20 உலக கிண்ண போட்டியில் ஆஸ்திரேலியா அணியுடன் இடம்பெற்ற போட்டியில் 8 விக்கெட்டுகளினால் இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ளது. குறித்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 5 விக்கெட்டுகளை இழந்து 174 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி 15 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.